نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقد قال الله تعالى في كلامه العزيز فالفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم ترى ان الله يزجي صحابا ثم يؤلف بينه ثم يجعله ركاما فترى الودق يخرج من خلاله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர், உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வழியை பின்பற்றி இரு உலகிலும் வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீதும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக, லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை லட்சியத்தையும் வாழ்கின்ற காலத்திலேயே அதை அடைகின்ற முயற்சியை மேற்கொண்டு மறுமையிலே வெற்றியடைந்த கூட்டத்தில் நம்மை இறைவன் சேர்த்தருள வேண்டுமென இந்த நல்ல நேரத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜும்மாவினுடைய தலைப்புக்கு வருகிறேன். இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அல் மாவு நியமத்துன், நீர் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே பலவிதமான படைப்புகளை படைத்து வைத்திருக்கிறான். எல்லா படைப்புகளுக்கும் முக்கிய ஆதாரமாக அல்லாஹு தஆலா நீர்வளத்தை தான் வைத்திருக்கிறான். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள். உலகத்தில் உயிரினம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீர் மிக முக்கிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நீர்வளம் உலகத்தில் இல்லை என்று சொன்னால் மனிதர்கள் உட்பட எந்த உயிரினமும், தாவரங்கள், புற்பூண்டுகள் எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காது. எல்லாவற்றுக்கும் அத்தியாவசிய பொருளாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நீர்வளத்தை தான் அமைத்து வைத்திருக்கிறான். அப்ப அந்த நீர்வளத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதும்,
அதை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும், எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும், எப்படி சிக்கனமாக செயல்பட வேண்டும், எப்படி நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் வாயிலாக நமக்கு பல்விதமான கருத்துக்களை திருமறையில் அல்லாஹு தஆலா முன்வைக்கிறான். முதலாவதாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீரை இந்த உலகத்தில் எப்படி இறக்குகிறான் என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். தெரிந்த தகவலாக இருந்தாலும் திருமறை குர்ஆன் இந்த நீர் எப்படி உலகத்தில் வந்தது வருகிறது என்பதை தெரியாமல் இருந்த அந்த காலத்திலேயே திருமறை குர்ஆன் நீரை மழை அல்லாஹுத்தல எப்படி இறக்கி இந்த உலகத்திலே புற்பூண்டுகளை முளைக்க செய்கிறான், காய்ந்து போன வறண்ட பூமி எப்படி செழிப்பாக்குகிறான் என்பதற்கு இறைவன் திருமறையிலே நமக்கு வசனங்களை சொல்லித் தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹு இஜ்ஜி சஹாபன், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் மேகங்களை என்ன செய்கிறான், இழுத்து வருகிறான், சும்மையு அல்லிஃபு பைனஹு, அந்த மேகங்களை ஒன்றோடொன்று சேர்க்கிறான், சும்ம எஜாலுகு ருக்காமன், அதை அடர்த்தியாக மாற்றுகின்றான், சிதறி கிடக்கின்ற மேகங்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒன்று திரட்டி அதை அடுக்கடுக்க ஆக்கி ஃபத்தரல் வதுக்க யஹ்ருஜு மின் ஹிலாலிஹி, அந்த மேகங்களுக்கு இடையிலிருந்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், மழையை நீரை இறக்கி வைக்கிறான் என்று இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த உலகத்திலே ஆறாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் நீர் ஆதாரம் எங்கிருந்து வருகிறது, வானிருந்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு இறக்கி வைக்கிறான். அல்லாஹுவை தவிர இந்த காரியத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது. இறைவன் சொல்லி காட்டுகிறான், அவலம் யோ, அவர்கள் பார்க்கவில்லையா, அண்ணா நசூக்குல் மா இலல் அர்லி, நாம் தான் மழை மேகத்தை இழுத்து வருகிறோம், இழல் அருள் ஜுருசி, காய்ந்து போன வறண்டு போன பூமியின் பக்கம் இழுத்து வருகிறோம், சும்மா நுஹ்ருஜிபி ஜரான், அந்த காய்ந்து போன வறண்டு போன அந்த பூமியிலே என்ன செய்கிறோம், புற்பூண்டுகளை வெளிப்படுத்துகிறோம், தல்குலு மின்ஹு அன்ஆமுஹும் வ அன்ஃபுஸுஹும், அவர்களும் அதிலிருந்து சாப்பிடுகிறார்கள், புசிக்கிறார்கள், அவருடைய கால்நடைகளும் புசிக்கின்றன, சாப்பிடுகின்றன, அஃபலா யுப்ஸிரூன, அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் இந்த உலகத்திலே நீர் ஆதாரத்தை தருகிறான். அந்த நீர் ஆதாரத்தை அல்லாஹு தஆலா எதற்கு தருகிறான், சிந்தித்து பார்த்து படைத்தவனுக்கு நன்றி செலுத்தி அவன் தருகின்ற நியமத்துக்கு நன்றி உணர்வோடு நடந்து அவன் தருகின்ற நியமத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உத்தரவையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீர்வளத்தை தருகிறானா மழையை தருகிறானா, அது வீணுக்காக தரவில்லை, ஏனோ புழைத்து விட்டு போகட்டும் என்பதற்காக தரவில்லை. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு ஞானத்தை தருகிறான் என்று சொன்னால் அதை சிந்தித்து பார்த்து அல்லாஹுக்கு நன்றி உடையவர்களாக, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன், அவன் எந்த அளவுக்கு கருணை மிக்கவன், அடியார்கள் மீது எந்த அளவுக்கு கருணை செய்கிறான், அதை அடியான் தவறு செய்கின்றவர்கள் எப்படி தண்டிப்பான், எல்லாவற்றையும் சிந்தித்து பார்ப்பதற்காக தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு சொல்கிறான், அஃபலா யுப்ஸிரு, அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவர்கள் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதுபோல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த நீர்வளத்தை இந்த உலகத்தை விட்டு எடுத்து விட்டால், நீர்வளமே இல்லாமலாக்கிவிட்டால், இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞானத்தாலும் மனித கண்டுபிடிப்பில் எதுவாக இருந்தாலும் எதனாலும் அந்த நீர்வளத்தை திரும்ப கொண்டு வர முடியாது என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சவால் விடுகிறார். பூமியில இருக்கின்ற நீரை மின் மோட்டார்கள் மூலம் வெளியே கொண்டு வரலாம், அதற்கு மனிதனால் முடியும், அதற்குண்டான சக்தி அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். நீரே இல்லாமல் போனால் புதிதாக இவனால் நீரை உற்பத்தி செய்ய முடியாது, புதிதாக நீர்வளத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியாது என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நீங்கள் பருகின்றீர்களே நீர், அந்த நீரை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா, அந்தும் அல்ஜத்து மூகு மினல் முசினி,
வற்றி போன இடத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவன் கொண்டு வருகிறானா, அம் நஹனில் முன்சிலூன் நாம் கொண்டு வருகிறோமா, நீங்க கொண்டு வரீங்களா அல்லது நான் கொண்டு வரேனா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். பூமி வறண்டு போய் இருக்கிறது, அந்த வறண்டு போன பூமியே எந்த புற்பூண்டுகளும் இல்லை, கால்நடைகளுடைய மேய்ச்சலுக்கு கூட தகுதியற்ற பூமியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மழை மேகத்தை உற்பத்தி செய்து மேலே உற்பத்தியாக்கி எந்த பூமி வறண்டு கிடக்கிறதோ காய்ந்து கிடக்கிறதோ அந்த பூமியின் மீது மழையை வரவேற்கிறான். சிறிது நாட்களிலேயே அந்த பூமி வறண்டு போன அந்த பூமி பச்சை பசையில் என பச்சை போர்வை போர்த்தது போல் அது ஆக்கப்படுகிறது என்று சொன்னால் இது யாரால் முடியும்? அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் அல்லாஹு தஆலா சவால் விடுகிறான், நீங்க அதை கொண்டு வந்தீங்களா, நான் கொண்டு வந்தனா, நான் வறண்டு போனதை ஆக்கிவிட்டால் உங்களால் மீண்டும் அதை திருப்பி கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நம்மை பார்த்து கேட்கிறான். சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அப்ப நீர்வளம் என்பது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த மனிதனுக்கு மிக முக்கிய வளமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வாஞ்சல மின சமாயி மான், அவன்தான் வானத்திலிருந்து மழை இறக்கி வைத்த நீரை இறக்கி வைத்தான். அந்த நீர்வளத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் எல்லா உற்பத்திகளையும் அதன் மூலமாக பெருக்குகிறான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நீங்கள் யாரை நிகராக ஆக்காதீர்கள்? இறைவன் நீர்வளத்தை தருகிறானா, அந்த நீர்வளத்தை இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் கொண்டு வர முடியாது. நீர்வளத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன், எனக்கு நிகராக நீ யாரை மாக்கி விடாதே. நான் தான் எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன், நான் தான் இந்த உலகத்தில் அனைத்துக்கும் ஆற்றல் மிக்கவன். என்னை தவிர என்னால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நீங்கள் யாரை கடவுள் என்று நினைக்கிறீர்களோ, எனக்கு சமமாக யாரை நீங்கள் பாவிக்கிறீர்களோ, அவர்களால் ஒருபோதும் அவைகளை திரும்ப கொண்டு வர முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். நீங்கள் அறிந்து கொண்டே எனக்கு நிகராக எனக்கு சமமாக யாரை நீங்கள் ஆக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நீர்வளம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக உயர்ந்த ஒரு படைப்பு. அந்த படைப்பு எதற்கு தந்திருக்கிறான், இந்த உலகத்தில் மனிதன் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி புரிந்து அவனுக்கு நன்றி உணர்வோடு அவனுடைய ஆற்றலை தெரிந்து கொண்டு அவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றலில் ஒன்று, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞானத்துக்களில் ஒன்று இந்த நீர்வளம் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வறண்டு போன பூமியை நீங்கள் பார்க்கிறீர்களே, அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ள ஒன்று. அந்த வறண்டு போன பூமியிலே அல்லாஹு தஆலா மழை இறக்கி வைத்தான், அந்த மழை என்னைக்கு பொழிகிறது, அந்த மழை அந்த பூமியின் மீது படுகிறது, பட்டதின் மூலமாக அந்த பூமி செழிக்கிறது, ரபத்து அது வளர்ந்து வருகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லதி அஹ்யாஹா, அந்த இறந்து போன பூமி உயிர்ப்பித்தவன் எவனோ, இல்ல முஹ்யில் மௌத்தா, அவன் தான் இறந்து போன உங்களை உயிர்ப்பிப்பான். மனிதன் என்ன நினைக்கிறான், நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், இறந்து போகிறோம், மீண்டும் நாம் திரும்ப வரமாட்டோம் என்று எண்ணிக்கொள்கிறான். மீண்டும் இந்த உலகத்திலே இறைவன் நம்மை எழுப்ப மாட்டான் என்று எண்ணிக்கொள்கிறான். அதற்கு அத்தாட்சியாக வறண்டு போன பூமி அல்லாஹு தஆலா நமக்கு உதாரணமாக காட்டுகிறான். வறண்டு போன பூமியை நீ பார்க்கிறாய், அது வெடித்து சிதறி போய் கிடக்கிறது, எந்த புற்பூண்டுகளும் இல்லாமல் எந்த உயிரினும் இல்லாமல் அப்படியே காய்ந்து தரிசனமாக கிடக்கிறது. அதே பூமியிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மழையை இறக்கி வைக்கிறான், அந்த மழையின் மூலமாக எல்லா தாவங்களும் அப்படி உயிர்ப்பித்து வளர்ந்து வருகின்றதை பார்க்கிறோம். அப்படி உயிர்ப்பிக்க சக்தி பெற்றவன் உங்களையும் கண்டிப்பாக உயிர்ப்பிப்பான். இன்னஹு அலா குல்லி ஷய்இன் கதீர், நிச்சயமாக அந்த அல்லாஹு அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு உயர்வானது, அல்லாஹ்வுடைய வல்லமை எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு உலகத்திலே பல்வேறு விதமான படைப்புகளை படைத்து வைத்திருக்கிறான். அந்த படைப்புகளில் மிக முக்கியமான ஒரு படைப்பு மலைகள். அந்த மலைகள் தான் இந்த உலகம், இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக முளைகளை அங்கங்கே அல்லாஹு தஆலா நட்டு வைத்திருக்கிறான். அந்த மலைகள் இந்த உலகம்
நிம்மதியாக இந்த உலகம் சுபிட்சமாக வாழ்வதற்கு அந்த மலைகள் முக்கியம், மிக முக்கியம். அந்த மலைகள் இல்லை என்று சொன்னால், அந்த மலைகளை தகர்த்தெறிந்து விட்டோம் என்று சொன்னால், அந்த மலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டோம் என்று சொன்னால், மனித வளம் அப்படியே நாசமாகி போய்விடும். மனித வளத்துக்கு மிகப்பெரிய கேடு ஏற்படும் என்பதை இறைவன் திருமறையில் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான், நாம் மலைகளை வைத்திருக்கிறோம், அந்த மலைகளுடைய இடுக்குகளிலிருந்து ஆறுகள் உருவாகின்றன. ஆறுகளை அல்லாஹ்வுத்தால எங்கிருந்து உற்பத்தி ஆக்குறான் பாருங்கள். பெரும் பெரும் மலைகள் நீர்வீழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நாம் பார்க்கிறோம். எல்லா நீர்வீழ்ச்சிகளும் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றன? பெரும் பெரும் மலைகளுடைய இடுக்குகளில் தான் உற்பத்தி ஆகின்றன. அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக சில பாறை இடுக்குகளிலிருந்து பெரும் பெரும் ஆறுகள் எல்லாம் உற்பத்தி ஆகி வருகின்றன. நயகரா வீழ்ச்சியாக இருக்கட்டும், நைல் நதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாம் பாறை இடுக்குகளிலிருந்தும் மலை இடுக்குகளிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிகப்பெரிய நதிகளாக, மிகப்பெரிய ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடுகின்றன. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதுபோலதான் அந்த மலைகளுக்கு இடுக்கின்ற நீர் ஊற்றுகளும் உற்பத்தி ஆகின்றன. இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், மலைகளை பாதுகாப்பது மனிதனுடைய கட்டாய கடமையாக இருக்கின்றன. அல்லாஹ்வுத்தால ஒன்றை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால், அது மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ சொல்கிறான் என்று எண்ணிக்கொள்ளலாம். அதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது வைன்ன மீனல் ஹிஜாரத் என்று சொல்கிறான். ஹிஜாரத் என்று சொன்னால் மலைகள், கற்கள் என்று அதற்குண்டான பொருள். அப்ப அந்த கற்களை பற்றி நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதை பாதுகாப்பதனுடைய கடமை. அந்த கற்களும் மலைகளும் இந்த உலகத்தை விட்டு பேர்த்தெடுக்கப்பட்டு விட்டால் நீர்வளத்தை உன்னால் கொண்டு வர முடியுமா? நீ சிந்தித்து பார் என்று அந்த நீர்வளத்தை பாதுகாப்பதற்குண்டான வழிமுறையும் அல்லாஹ்வுத்தால மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய நீர்கள் எல்லாம் வற்றி போய்விட்டால், சிறிது காலத்திற்கு மழையே இல்லை, மக்கள் எல்லாம் தண்ணீருக்கு அல்லாடுகின்றார்கள், மக்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் தவிக்கின்றார்கள், அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டால், உங்களுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீரை கொண்டு வருவது உலகத்தில் யார் இருக்கிறார்? யாராலையும் கொண்டு வர முடியாது. இந்த பூமி ஒட்டு மொத்தமும் நீர் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், எந்த மனிதனாலும் எந்த விஞ்ஞானத்தாலும் அந்த நீரை கொண்டு வர முடியாது, அவனால் மட்டுமே முடியும் என்று அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகிறான். அப்ப அதை நாம் சிந்தித்து பார்க்க கடமை விட்டுள்ளோம். அந்த நீரை பற்றி ஏராளமான வசனங்கள் திருமறை குர்ஆனில் என்ன பார்க்கிறோம். மேலே சொன்னவைகளெல்லாம் மனிதனுக்கு ஆதாரமாக, மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான மிக முக்கிய அம்சமாக இந்த மழை இருந்தாலும், இறைவனுக்கு நன்றி செலுத்தி உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த நீரின் மூலமாக அல்லாஹ்வுத்தால மிக பெரிய பயனை நமக்கு தருவான், மிகப்பெரிய நற்பலனை அதன் மூலமாக தருவான். அதே நேரத்திலே இறைவனுக்கு நன்றி மறந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், அதே நீரை கொண்டே நம்மளை அழித்து விடுவான், அதே நீரை கொண்டே நமக்கு அழித்து விடுவான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஃபிரோனை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். ஃபிரோன் எப்படி வாழ்ந்திருந்தான் இந்த உலகத்திலே? தான் தான் கடவுள், என்னை தவிர இந்த உலகத்திலே கடவுள் இல்லை, ஏனென்று சொன்னால் இந்த பூமி முழுக்க என்னுடைய கையில் இருக்கிறது, என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது, நான் நினைத்ததை சாதிப்பேன், நினைத்ததை செய்வேன் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தான் ஃபிரோன். அல்லாஹ் ஜல்ல சுபானுவத்தில் அந்த ஃபிரோனை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், என்ன சொல்கிறான், அலைஸ லீ முல்கு மிஸ்ரா வாதி அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி. என்ன சொல்றார் ஃபிரோன் பாருங்கள், இந்த மிஸ்ர தேசத்தினுடைய அதிகாரம் அனைத்தும் என் கையிலே இருக்கிறது. வாதியில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நதிகள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. யார் சொன்னா? ஃபிரோன் சொன்னான். எந்த ஃபிரோன் நதிகள் எல்லாம் என்னுடைய கட்டுக்குள் இருக்கிறது, எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது சொன்னானோ, அதே நதிகளின் மூலமாக தான் ஃபிரௌனை என்ன செய்தான்? அல்லாஹுத்தால மூழ்கடித்தான். அதே நதியின் மூலமாக தான் மூசா நபி அவர்களையும் அவர்களை சார்ந்த கூட்டத்தையும் காப்பாற்றினான். ஒரே நீரை கொண்டு ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தையும் அழித்த அதே இறைவன் தான் மூசாவையும் மூசா நபி கூட்டத்தையும் அதே நீரை கொண்டு பாதுகாத்தான் என்று சொன்னால், நன்றி கொண்டவர்களை இறைவன் நீரின் மூலமாக அழிக்கிறான், இறைவனுக்கு நன்றியோடு வாழ்ந்தவர்களை இறைவன் அந்த நீரின் மூலமாக பாதுகாக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக என்ன செய்கிறது? சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹு ஜல்ல சுபானுவத்தால் என்ன செய்கிறான், சில சமுதாயத்தை சோதிக்கின்ற பொழுது சில பேர்களுக்கு நீரே இல்லாமல் சோதிப்பான். அந்த மக்கள்
கால்நடைகள் எல்லாம் செத்து மடிகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை நீர் இல்லாமல் கொடுப்பான். அதே சமுதாயத்தை நீரின் மூலமாக கூட என்னை செய்திருக்கிறார், அளித்திருக்கிறான் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே 950 ஆண்டு காலம் என்ன செய்தார்கள், விடாமுயற்சியாக தன்னுடைய மார்க்க பணியை தொடர்ந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்களால் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான், அவளம் இரவு கம்மாக இலக்கினா கபுலகுமின் கரணின். அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். மக்கன்னாகும் பில் அருளி மாலனு மக்கின்னக்கும், உங்களுக்கு வசப்படுத்தி தராதவைகளையெல்லாம் அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். வரசல்ன சமா அழகும் இதனாரா, அந்த சமுதாயத்தின் மீது மலைகளை தொடர்ச்சியாக பொழிய செய்தோம். அனுகார அந்த சமுதாயத்தின் மீது அதிகமான ஆறுகளை உற்பத்தி செய்து ஓடச் செய்தோம். தஜிரீமின் தகத்திம்லாம், இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் நடக்கின்றது சொல்லிவிட்டு அதை இறைவன் தான் சொல்லுகிறான். அதாவது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் நபி நபியாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நூஹ் நபி அவருடைய போதனைகள் எதுவுமே அந்த மக்களுக்கு மத்தியில் எடுபடவில்லை. அந்த நேரத்திலே நூஹ் நபி என்ன செய்தார்கள், இருளத்திலே பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், நான் இந்த மக்களுக்கு மத்தியிலே அதிகமான முறையிலே பிரார்த்தனை செய்துவிட்டோம், உபதேசம் செய்து விட்டேன். அவர்கள் எல்லாம் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் மூளை சரியில்லாத என்று சொல்லிவிட்டு நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன். அந்த நேரத்திலே நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபன், நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், இறைவா நான் தோற்று போய்விட்டேன், என்னை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை, எனக்கு நீ உதவி செய்வாயா என்று நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபதஹினா அப்வாப ஸமாயி பிமாயின் முன்ஹமிர், பெரும் பெரும் நதிகளை போன்ற மலைகளை அல்லாஹு தஆலா என்ன செய்தான், வானிலிருந்து இறக்கினான். இந்த பூமியிலே மிகப்பெரிய நீரூற்றுகளை பொய்த்தோட செய்தான். அவன் ஏற்படுத்தியது போன்று, அவன் ஏற்கனவே திட்டமிட்டது போன்று அனைத்தும் தண்ணீர் ஒன்று சேர்ந்து அந்த நூஹ் நபியை புறக்கணித்த அந்த சமுதாயம் மூழ்கடிக்கப்பட்டார்கள். நூஹ் நபியும் நூஹ் நபியை கொண்டு ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட மக்களும் கப்பலிலே பயணித்தவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். எந்த நூஹ் நபியுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த நூஹ் நபியுடைய மகன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மலை இருக்கிறது, இதிலே நான் ஏறி தப்பித்துக் கொள் என்று சொன்னானோ, அதே நூஹ் நபியுடைய மகன் என்ன செய்தான், அதே வெள்ளத்திலே தான் மூழ்கடிக்கப்பட்டான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நீர்வளத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய நன்றி உடையவனாக இந்த சமுதாயம் வாழ கடமைப்பட்டிருக்கிறது. இந்த நீர்வளத்தை பாதுகாப்பது நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அந்த நீர்வளத்தை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. எல்லா பொறுப்புகளையும் உணர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான வெற்றியை மறுமையிலே தருவான். அதுபோல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீர்வளத்தை தருகிறானா, அந்த நீர்வளத்தை பிறருக்கும் பகிர்ந்தெடுத்து வாழ வேண்டும், எல்லோ பேர்களுக்கு சமமாக கொடுத்து உதவ வேண்டும். தனக்கு எஞ்சியிருக்கின்ற நீர் போக பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். இன்றைக்கு அப்படியா நடக்கிறது, இன்றைக்கு நீரை வைத்துக் கொண்டே அரசியல் செய்கிறார்கள். நீரை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவையான போக எஞ்சிய நீரை பிற மாநிலத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் சொல்லுகின்ற பொழுது கூட எந்த ஆட்சியாளர் வந்தாலும் இன்னொரு மாநிலத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு அந்த தண்ணீரை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற பிடிவாதத்தோடு இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது, உனக்கு தேவையான நீரை நீ வைத்திருக்கிறாயா, அது உனக்கு போக நீர் இருக்கிறதா, அதை பிறருக்கு நீ கொடுத்து உதவு என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். ஆகவே எல்லாமல் அல்லாஹ்வின் அன்பான நல்லடியார்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், இறைவனுக்கு நன்றி உடையவர்களாக இறைவனுக்கு விசுவாசிகளாக வாழ வேண்டும். அந்த நீர்வளத்தை எந்த விதத்திலும் சேதப்படுத்தக்கூடாது. நமக்கு தேவையான நீரை நாம் வைத்துக் கொண்டு பிறருக்கு கொடுத்து உதவுகின்ற பொழுதுதான் மேலும் மேலும் நமக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை தருவானே தவிர, நாம் குறைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், பிறருக்கு கொடுக்காமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால்
மிகப்பெரிய நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டும் நேரிடும் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஆகவே அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நீர் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த மிகப்பெரிய தீர்வுக்குண்டான அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், சலாசத்து லாயு கல்லிமுஹுல்லாஹு, மூன்று மனிதர்களிடத்தில் அல்லாஹு தஆலா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். ஒலா எல்லுரு இலைஹிம் ஒலா இசக்கீகும், அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். உலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். ரஜுலுன் அலா ஃபலி மாயின் பி தரியக்கின், தனக்கு தேவையான தண்ணீர் போக எல்லா தண்ணீரையும் பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கிறானே, அந்த மனிதன் நாளைக்கு கியாமத்து நாளையிலே அல்லாஹ் அவனுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், ஏன் எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டுகிறாய் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தேவைக்கு போக நீ தண்ணீர் நிறைய வைத்திருந்தாய், அந்த தண்ணீரை நீ என்ன செய்யவில்லை, பிறருக்கு கொடுக்கவில்லை, மேலதிகமாக இருந்த தண்ணீரை நீ கொடுக்கவில்லை, அதை நீ தடுத்தாய், தடுத்ததன் மூலமாக நான் படைத்த தண்ணீரை, நான் உண்டாக்கிய தண்ணீரை பிறருக்கு கொடுக்காமல் தடுத்த உனக்கு நான் இன்றைக்கு உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது, மேலதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதற்கு இஸ்லாம் மிகப்பெரிய தீர்வாக சொல்கிறது, உபதேசமா மட்டும் சொல்லவில்லை, அப்படி செய்யாதவர்களுக்கு மறுமையிலே தண்டனையும் காத்திருக்கிறது, அப்படி செய்யாத மனிதனுக்கு மிகப்பெரிய தண்டனையும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதுபோல யா யா இப்னு ஆதம, ஆதமுடைய மகனே, இஸ்தஸ்கிக்குக்க, நான் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டேன், ஃபலன் தஸ்கினி, எனக்கு நீ தண்ணீர் தரவில்லை. அப்ப சொல்லுமா, யா ரப்பி கைஃபா அஸ்கிக்க, நீ என்னைக்கு என்று ஒரு தண்ணி கேட்டா, நான் உனக்கு எப்போ தண்ணி தர மறுத்தேன் என்று கேட்கின்ற பொழுது, அந்த ரப்புல் ஆலமீன், நீ தான் அகில உலகத்திற்கும் இறைவனாக இருக்கிறாய், நீ எப்பொழுது தண்ணீரை என்னிடத்திலே கேட்டாய், நான் எப்பொழுது உனக்கு தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இஸ்தஸ்காக அப்தி ஃபுலான், இன்ன அடியா உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கேட்டானா இல்லையா, ஆமா, ஃபலம் தஸ்திஹி, நீ அவனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. அமா இன்ன கலவு தஸ்கீத்தகு சகீதகு வஜத்த தாலிக்கு எழுந்தி, நீ அவனுக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் நிச்சயமாக என்னிடத்தில் அதற்கு உண்டான கூலியை நீ பெற்றிருப்பாய், ஆனால் அவனுக்கு தண்ணீர் தர மறுத்தாய். ஒரு மாநிலத்திலே வாழ்கின்ற விவசாயிகள் விவசாயம் செழித்தொழிக்காமல் விவசாயிகள் எல்லாம் நஞ்சு போயிருக்கின்ற பொழுது அவர்கள் மட்டும் தண்ணீரை சேர்த்து கொண்டு வீணான முறையிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வசனம் மிகப்பெரிய தீர்வாக, இந்த ஹதீஸ் மிகப்பெரிய தீர்வாக நமக்கு காட்டுகிறது. தேவைக்கு போக இருக்கிறதா, அதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வாக இருக்குது. இந்த தீர்வை உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து ஆட்சியாளர்களும் தன்னுடைய கையெடுத்து நடைமுறைப்படுத்தினால் உலகத்திலே நீருக்குண்டான எந்த பிரச்சனையும் வராது. உலகத்தில் இன்னொரு மூன்றாம் உலகப்போர் வருவதாக இருந்தால் அது நீர் மூலமாக தான் வரும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதற்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வு இந்த ஹதீஸ்ரமுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆகவே அவைகளை புரிந்து இந்த உபதேசத்தை பிற மக்களுக்கும் சொல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.